Hello friends, welcome to our channel. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்க்கு சுழச்சிமுறை ரத்துன்னு வந்திருக்கு. இது என்ன, இது ஒரு ஷாக் நியூஸாக தான் இருக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, இனிமேல் ப்ளஸ் டூ முடிச்சு காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, இது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, மொத்தம் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் 110 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட மாணவர்கள் எண்ணிக்கை நிறைய இருக்கிறதுனால தான் ஷிஃப்ட் முறையாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஷிஃப்ட் முறைனா என்னது, காலை மாலை, ஈவினிங் காலேஜ், மார்னிங் காலேஜ் சொல்கிறீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணதுனால ஒரு 50% வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட உயர்கல்வியை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, பிஃபோர் 2006 எப்படி இருந்துச்சு, ஸோ அந்த மாதிரியே நம்ம பழையபடியே 7:30 to 4:30 வரைக்கும், மார்னிங் 9:30 to 4:30 வரைக்கும் காலேஜ் வச்சுக்கலாம், ஒரே ஷிஃப்டாக வச்சுக்கலாம், டபுள் ஷிஃப்ட்டும் வேண்டான்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. யார், ஸோ அவர் வந்து கல்லூரி கல்வி இயக்குனர் ஜோதி வெங்கடேஸ்வர் வந்து அவர் ஒரு சுற்றறிக்கையை சொல்லியிருக்காரு. அதில், காலை வகுப்பு மாணவர்கள் கல்லூரிக்கு வருவதிலும் மத்திய வகுப்பு மாணவர்கள் வீட்டிற்கு செல்வதிலும் பல்வேறு சிரமங்கள் இருந்து வருகிறது. குறிப்பாக மாணவிகள் பலர் இரத்த சோகை உள்ளிட்ட நோய்களுக்கு ஆளாகின்றனர். எனவே சுழற்சி 1, சுழற்சி 2 முறைகள் ரத்து செய்யப்பட்டு கடந்த 2006 முன்னர் இருந்தபடி அரசு கல்லூரிகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் காலை 9:30 முதல் மாலை 4:30 வரை செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்படி சொல்லியிருக்காரு. ஸோ இதில் வந்து மேற்கொண்டு நம்ம கவர்மெண்ட் என்ன முடிவெடுக்கும் தெரியல. எப்படி எடுத்தாங்கன்னா, ஏன்னா நிறைய பேர் நம்ம காலேஜில் வந்து ஈவினிங் காலேஜ், மார்னிங் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் படிக்கிறவங்க 80% வந்து ரொம்ப ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து அவங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். அவங்க என்ன செய்வாங்க, மார்னிங்னா தென் ஈவினிங் வந்து வேலைக்கு போகிறதா, இல்லை ஈவினிங் காலேஜ்னா மார்னிங் வேலைக்கு போகிறதா, எதனா ஒன்று செஞ்சுட்டு நம்ம அவங்களோட ஸ்டடீஸை மேற்கொண்டு ஹையர் கிளாஸஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஆல்சோ அவங்க ஃபேமிலியோட செலவுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு படிக்கும் போதே ஒரு வேலைக்கு போகணுன்ற ஒரு மனத்தத்துவம் அவங்களுக்கு கிடச்சிரும். ஆனால் இப்படி இங்கே சுழற்சி முறையை ரத்து பண்ணாங்கன்னா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அண்ட் தென் ஆசிரியர்களுக்கும் ஒரு பணியில் வந்து கொஞ்சம் வேலை வாய்ப்பில் கம்மியான மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த திடீர்னு முடிவை அவங்க திருப்பி பரிசீலிக்கணும்னு சொல்லிட்டு அரசிடம் கோரிக்கை விடுத்திருக்காங்க, ஆசிரியர்களும் மாணவர்களும் சேர்ந்து. இது என்ன முடிவெடுப்பாங்கன்னு தெரில, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ரிசல்ட் வருதுன்னு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லைக் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லி ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அவங்க காலேஜ் சேர்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், எதனா ஃபீட்பேக் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.